வருங்கால அரசுகள் அனைவருக்கும் காமராஜ் கரண்ட அபிசியின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் செப்டம்பர் 28 மற்றும் 29க்கான நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் தினமணி தின இந்துலேருந்து பார்க்கலாம் சார். 28/9/2018 முதல் நியூஸ் பேப்பர் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் PSLF புதிய டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ரஜினிகாந்த் மிஸ்ரா. அது வந்து அவர் வந்து ஒரு ஐபிஎஸ், இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் PSLF புதிய டைரக்டர் ஜெனரல் ரஜினிகாந்த் மிஸ்ரா. இதுவே தீபக் மிஸ்ரா யாருன்னா நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இரண்டாவது நிகழ்வு, ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைமையில் லோக்பால் பரிசீலனை குழு. அதாவது வந்து இப்போ லோக்பால் அமைக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் அவர் தான் வந்து தலைவர். அந்த தேர்தல் தலைவரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் தலைமையில் யார் பார்த்திங்கன்னா ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். இதை நியமிப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் உட்பட 4 பேர். 2013 நாடாளுமன்றத்தில் வந்து ஃபஸ்ட் லோக்பால் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2014 ஜனவரி 1 1977 வந்து மொராஜி தேசாய் அவர்கள் லோக்பாலை பற்றி பேசிட்டார். கூகுள் அடித்தால் வரும் லோக்பால் மன்னன் பார்த்தீங்கன்னா நம்ம மொராஜி தேசாய் வரும். மூன்றாவது நிகழ்வு, டேவிஸ் கோப்பை 2019-2020 எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்பெயினில் மேட்ரிட்டில். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் 2019 மற்றும் 2020 எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்பெயினில் மேட்ரிட்டில். இந்த டேவிஸ் கோப்பை டென்னிஸ் வந்து ரொம்ப பழமையானது. அதாவது 1900 ஆரம்பித்தாங்க இதை. பிரிட்டனும் யூஎஸும் தான் ஃபஸ்ட் ஆடினாங்க இதை. 135 வருஷம் பழமையான, அதாவது 135 கண்ட்ரிகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான்காவது நிகழ்வு, லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் எங்கன்னா உத்தரப்பிரதேசில் வாரணாசியில் லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் அமைய உள்ள இடம் அதை திறந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசில் வாரணாசி யார் அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத். லால் பகதூர் சாஸ்திரி எப்போ பிறந்த பார்த்தீங்கன்னா 2/10/1904 காந்தி பிறந்த அன்னைக்கு தான் இவரும் பிறந்திருக்காரு. எப்போ இறந்தார் பார்த்தீங்கன்னா 11/1/1966. இது எல்லாருக்குமே தெரியும், தாஷ்கண்டில் இறந்துட்டார். அவர் இறந்த அதே வருஷம் அவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய இரண்டாவது பிரதமராக இருந்தவர் யாருன்னா நம்ம லால் பகதூர் சாஸ்திரியா. ஆனால் இவருக்கு முன்னாடி வந்து குல்சர்லால் நந்தா வந்து பிரதமர் பொறுப்பு வகித்திருப்பார். இப்போ இந்தியாவுடைய இரண்டாவது பிரதமர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஐந்தாவது நிகழ்வு, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசோரமில். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு மிசோரமில். அங்கே வந்து தேர்தல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சஷாங். இவர் தான் வந்து அதை வெளியிட்டார். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 7,68,181 வாக்கு, சாரி 7,68,181 வாக்குகள் உள்ளன. எந்த மாநிலத்தை சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதுனா மிசோரம். மிசோருடைய கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா கும்மாளம் ராஜசேகரன். சிஎம் யார் பார்த்தீங்கன்னா லல்தன் வாலா. மிசோரம் சிஎம் யார் பார்த்தீங்கன்னா லல்தன் வாலா. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வால், மிசோரம் ஐஸ்வால். ஆறாவது நிகழ்வு, சட்டப்பிரிவு ஆர்டிகல் 497 மற்றும் 198 நீக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் எப்போ அமைச்சாங்கன்னா 28/1/1950. இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் அது ஒன்று தான் இருக்குது, அதுக்கு வேறு எங்கேயும் பெஞ்ச் எல்லாம் இல்லை. மொத்தம் வந்து 24 ஹைகோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல்னு சொன்னிங்கன்னா 124 இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டை தலைமை நீதிபதியாக யார் இருக்காருன்னா தீபக் மிஸ்ரா. அடுத்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகோய் 46வதாக வருவார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு 497 198 ஏன் நிற்கிறாங்கன்னா மேரேஜ் ஆன பின்பும் விருப்பப்பட்டவர்களின் உறவு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் இம்பண்ணலாம் அமலுக்கு இருந்தது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் நீக்கியிருக்கு. ஏழாவது நிகழ்வு வந்து கனமழை ஹிமாச்சல் பிரதேசில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கனமழை பெய்திட்டு இருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசில். ஹிமாச்சல் பிரதேஷ் எப்போ ஸ்டேட்டாக அறிவித்தாங்கன்னா 25/1/1971. ஹிமாச்சல பிரதேஷ் கேபிட்டல் சிம்லா, சிஎம் ஜெய்ராம் தாக்கூர். 29/9/2018 இன்றைக்கி பார்த்திங்கன்னா துல்லியல் தாக்குதல் தினமாக வந்து கடைபிடிக்க சொல்லி அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சர்க்குலர் வந்து நம்ம மத்திய அரசு அமைச்சிது. நான் ஆல்ரெடி ஒரு 4 டேஸ்க்கு முன்னே அதை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க.
அனைத்து வயது பெண்களும் சபரிமலை கோயிலில் வழிபடலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. யார் யார் ஜட்ஜ் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1+4 அதில் வந்து தீபக் மிஸ்ரா, நாரிமன், கான்வில்கர் மற்றும் சந்திர சூட், இவங்க நாலு பேர் தான் அனைத்து வயது பெண்களும் சபரிமலை கோயிலில் வழிபடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்து மல்கோத்ரா பெண் நீதிபதி வந்து அது முடியாது, தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 50 வயசு வரைக்குள்ள பெண்கள் வந்து நம்ம சபரிமலை கேரளாவில் இருக்க சபரிமலை கோயிலுக்குள்ளே உள்ளே போகக்கூடாது, அது அவங்களுடைய ரூல். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லா ஏஜ் உள்ள பெண்களும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அப்போஸ் பண்ண ஒரே நீதிபதி யாருன்னா இந்து மல்கோத்ரா. அதே மாதிரி 22ஆம் தேதி அதாவது இந்த 497, 198 ஆர்டிக்கல் நீக்கினாங்க இல்லையா, அதுக்கு வந்து சந்திர சூட் அவர் மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். மற்ற எல்லா நீதிபதிகளும் வந்து அதை நீக்க தான் பண்ணாங்க. சந்திர சூட் மட்டும் இந்த உறவு என்பது மேரேஜுக்கு பின்னும் உறவு என்பது பிடித்தருடைய உறவு என்பது தவறு அப்படின்னு சொல்லி சந்திர சூட் தெரிவிச்சிருக்காரு. இரண்டாவது நிகழ்வு, இந்தோனேஷியாவில் சுனாமி 7.5 ரிக்டர் அளவுகள் பதிவிட்டது. இந்தோனேஷியாவில் சுனாமி 7.5 ரிக்டர் அளவுகள் பதிவிடப்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் சுலாவெசியா தீவு. அவங்களுடைய பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா ஜோக்கோ விடோடோ. கேபிட்டல் வந்து இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா. எங்கே வந்து இந்தோனேஷியாவில் சுனாமி வந்துச்சுன்னா சுலாவெசியா தீவு. மூன்றாவது நிகழ்வு, மியான்மர் அரசின் தலைவர் யாருன்னா ஆங் சாங் சூகி. ஸோ அவருக்கு வந்து கனடா வந்து குடியுரிமை கொடுத்துருந்துச்சி, ஸோ அதை வந்து நீக்கிட்டாங்க. மியான்மர் அரசின் தலைவர் ஆங் சாங் சூகியின் குடியுரிமை திரும்பி பெற்ற நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா கனடா. ஆங் சாங் சூகி மியான்மரை சேர்ந்தவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம் பிரச்சனை, முஸ்லீம் பிரச்சனைலாம் போயிட்டு இல்லையா, அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக அவர் இருக்காருன்னு, ரோஹிங்கியா முஸ்லீமுக்கு எதிராக அவர் இருக்காரும் எதிராக கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருகிறார். ஸோ அதனால் வந்து அவருக்கு கொடுத்த குடியுரிமையை வந்து கனடா திரும்ப பெற்றது. அவர் வந்து 73 வயசு, 1991 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லேடி. நான்காவது நிகழ்வு, மைக்ரோனேசியா நாட்டின் விமானம் ஏரியில் விழுந்து விபத்து. ஏர் நியூக்குனி விமானம், அதாவது ஏர் நியூக்குனி என்ற பிராண்டை சேர்ந்தது எந்த நாடுனா மைக்ரோனேசியா நாட்டின் விமானம் ஏரியில் விழுந்து நொறுங்கியது. எங்கன்னா மேற்கு பசிபிக் கடல் பகுதியில். இது வந்து கொஞ்சம் ரேராக கேட்குற க்வெஸ்சன், சும்மா ஒரு டைம் வாசிச்சுட்டு விட்டுருங்க. ஐந்தாவது நிகழ்வு, கால்நடை கணக்கெடுக்கும் பணி அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுக்கும் பணி 20ஆவது கால்நடை கணக்கெடும் பணி. இதுக்கு முன்னாடி 2012 கால்நடை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இது வந்து 20ஆவது கால்நடை கணக்கெடுக்கும் பணி அக்டோபர் 1. ஆறாவது நிகழ்வு, 6ஆவது உலக மகளிர் T20 சாம்பியன்ஷிப் போட்டி நவம்பர் 9, 24 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. 6ஆவது உலக மகளிர் T20 சாம்பியன்ஷிப் போட்டிகள், 10 டீம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது இந்திய கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கவரை அறிவிச்சிருக்காங்க. 7ஆவது நிகழ்வு, 7ஆவது முறையாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றது நம்ம இந்திய அணி. ஆப்போசிட்டில் பங்களாதேஷ். இடம் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னா யூஏல. 8ஆவது நிகழ்வு, ஹிமாச்சல் வெள்ள பாதிப்புக்கு வந்து மத்திய அரசு அவசர நிலையாக வந்து 122 கோடி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஹிமாச்சல் பிரதேச சிஎம் யாருன்னா ஜெய்ராம் தாக்கூர், கவர்னர் யாருன்னா ஆச்சாரியா தேவ். ஹிமாச்சல பிரதேஷ் கேபிட்டல் வந்து சிம்லா. ஒன்பதாவது நிகழ்வு, இராணுவ கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா ராஜஸ்தானில் ஜோத்பூரில் திறந்து வச்சது யாருன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி. இராணுவ கண்காட்சி ராஜஸ்தானில் ஜோத்பூரில் திறந்து வச்சது மோடி. அதாவது வந்து துல்லிய தாக்குதல் நினைவு தினம் செப்டம்பர் 29 அப்படி சொல்லி செலிப்ரேட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்கு. அதாவது துல்லிய தாக்குதல்னா ஒன்றும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆப்போசிட் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், எந்த ஒரு முன் அறிவும் இல்லாமல் வந்து தாக்குதலுக்கு வந்துட்டாங்க. அதை எதிர்த்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி 2 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் உள்ளே வந்து சுட்டுட்டாங்க. ஸோ அந்த நிகழ்வை தான் வந்து நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம். அந்த நிகழ்வை தான் வந்து துல்லிய தாக்குதல் நினைவு தினமாக சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 29. 10ஆவது நிகழ்வு, தமிழக மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 7,21,47,30. அதில் வந்து வாக்காளர்களாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 5.82 லட்சம் கோடி. நம்ம தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தால் சத்யபிரதா சாகூ. நம்ம வந்து ரேங்கிங் எண்பில் மக்கள் தொகையில் 6ஆவது இடத்துல இருக்கும். 11ஆவது நிகழ்வு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்காட்சி எங்கன்னா சென்னையில். அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்து 2 வருஷம் ஆச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் சென்னையில். இது வந்து ஃப்ரீ தான். இந்த கட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சபரிமலை கோயிலுக்கு வந்து நம்ம தீபக் மிஸ்ராவோ
நீதிபதி நரிமன் இவர் மட்டும் வந்து 10 வயது முதல் 50 வயது வரையான பெண்களை சபரிமலை கோயிலில் அனுமதிக்க மறுப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு 25, 26 படி ஏற்படுதலன்னு சொல்லியிருக்காரு. மற்ற எல்லாருமே வந்து நார்மலாக வந்து இனிமேல் அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடன்கட்டை ஏறுதல் சதி போன சமூக தீங்கான பிரச்சனைகள் தவிர்த்து இதர மத நடைமுறைகளில் நீதிமன்றமும் முடிவெடுக்கக்கூடாது, ஆழ்ந்த மத நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி ஸோ இவங்க மட்டும் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்து மல்ஹோத்ரா, இந்தோனேஷியாவை தாக்கியது சுனாமி, 7.5 ரிக்டர், என்ன தீவுனா சுலாவேசி தீவு. இது வந்து பெண்களும் சபரிமலையில் போய் பார்க்கலாம் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான ஆர்டிக்கல் ஏதாவது தினமணிலேருந்து எடுத்திருக்கேன், ஃபுல்லாக ஒரு டைம் வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க. அதாவது இந்த கேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1990 ஸ்டார்ட் ஆன கேஸ். ஆனால் அவங்க கோர்ட், அதாவது கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கோ பெண்கள் அலோவ் பண்ண முடியாது சொன்னாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து 2006 பார்த்தீங்கன்னா, 2006 இந்திய இளம் வழக்கறிஞர் சங்கம் தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் அந்த கட்டிங்ஸும் அதோடய கண்டினியூஷன் தான். இது வந்து ஆங்சாங் சுகியின் குடியுரிமை பறிப்பு, ஸோ அதற்கான கட்டிங்ஸ். பயணிகள் விமானம் ஏரியில் விழுந்து விபத்து, மேற்கு பசிபிக் கடல் பகுதியில். கால்நடை கணக்கெடுப்பு பணி அக்டோபர் 1 தொடக்கம் தமிழகத்தில் 20வது முறையாக இது. இதுக்கு முன்னாடி 2012 நடந்துச்சு. எல்ஐசிக்கு 51% பங்கு ஒதுக்கீடு, ஐடிபிஐ இயக்குனர் வந்து அக்டோபர் 4, அதாவது எல்ஐசி ஐடிபிஐ பேங்க் நஷ்டத்தில் போயிருக்கு, அதோட 51% பங்குகளை வந்து எல்ஐசி வாங்க போகுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. மஹிந்திரா கடல்சார் பயன்பாட்டுக்கு 11 வகையான எஞ்சில் அறிமுகம் அனுமதி. சார் நம்ம மஹேந்திரா இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மஹேந்திரா குடும்பத்தை சேர்ந்த மஹிந்திரா பவரால் நிறுவனம் கடல்சார் பயன்பாட்டுக்குரிய 11 புதிய வகை எஞ்சின்களை அறிமுகம் வெள்ளிக்கிழமை அறிமுகப்படுத்தியிருக்கு. எந்த நிறுவனம்? மஹேந்திரா நிறுவனம், மஹேந்திரா பவர். இது வந்து கேப்டன் மன்பீர் கௌர் தலைமையில் இந்திய அணி அறிவிப்பு. எங்கன்னா ஐசிசி மகளிர் டி20 உலக சாம்பியன்ஷிப் எங்கனக்கு போதுனா வெஸ்ட் இண்டீஸில். ஐஎஸ்எல் கால்பந்து எத்தனையாவது சீசன்னா 5வது சீசன், ஃபர்ஸ்ட் ஆட்டம் கொல்கத்தா கேரளா. இது கேட்க மாட்டாங்க சும்மா காதல் வாங்கியும், சப்போஸ் ரொம்ப ரேராக வேணால் கேட்கலாம். இது வந்து ஹிமாச்சலுக்கு 122 வெள்ள நிவாரண நிதி. பெங்களூரு மேயராக கங்காம்பிகே மற்றும் துணை மேயராக ரமீலா வெற்றி. இது வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன், அதனால் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுதா சும்மா என் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கேட்டாங்கன்னா. இது வந்து துல்லிய தாக்குதல் நினைவு தினம், இராணுவ கண்காட்சி ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடந்துச்சு, மோடி அவர்கள் திறந்து வச்சார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர். புதிய பட்டியலில் 25 லட்சம் இளம் மக்களை சேர்க்க நடவடிக்கை. இது வந்து நம்ம மக்கள் தொகையை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து நம்ம டிஎம்கே தலைவர் கருணாநிதி இறந்துட்டார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவும் இறந்துட்டார். ஸோ அதுக்கான எலெக்ஷன் உடனே வைக்க போகிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 எம்எல்ஏ ஏடிஎம்கே கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ 30 மொத்தம் வந்து நம்ம 20 எம்எல்ஏ இப்போதைக்கு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. சென்னை விமான நிலையம் 42 மாதங்கள் இடம், அது ஒன்றும் இல்லை. நம்ம விமான நிலையம் வந்து சைஸ் பெருசாக்கிட்டே போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 2467 வந்து நிதி ஒதுக்கிறாங்க. 42 வந்து இந்த விரிவாக்க பணி முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து அது அப்படி முடிஞ்சிச்சுனா வந்து இப்போ வந்து 86 விமானங்கள் தான் நிறுத்த முடியும். ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுன்னா 186 விமானம் அதுவும் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனைக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்களாம். 2014 தேசிய விருது தேசிய தேர்வு வாரியம் வழங்கியிருக்கு. யார் வழங்கினா பார்த்தீங்கன்னா 2014 தேசிய விருது சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனைக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்காட்சி துவக்கம், எங்கன்னா சென்னையில். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் படைப்பிரிவுக்கு புதிய தலைவர் நியமனம் சொன்னீங்களா, ஸோ அவருக்கான பேப்பர் கட்டிங்ஸ் இது. யார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரஜினிகாந்த் மிஸ்ரா. நீதிபதி ரஞ்சன் தேசாய் தலைமையில் லோக்பால் பரிசீலனை குழு, அதாவது என்ன லோக்பால் தலைவர் துணைத் தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து தான் இந்த குழுவே அமைச்சிருக்காங்க. ஈரான் கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்த வேணும்னு சொல்லி மூடி சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் இல்லை, அமெரிக்கா வந்து ஆல்ரெடி நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்குது ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, குறைச்சலாகவே வாங்கணும். நம்ம ஈரான் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80% கச்சா பொருளை வந்து அவங்கள்ட்ட தான் வாங்குகிறோம். ஸோ அதை குறைக்கணும், இல்லைனா நவம்பர் 4 குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நாங்கள் வந்து பொருளாதார தடை விதி போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு இடத்துல வந்து சீனா தான் இருக்குது.
விராட் கோலிக்கு யோயோ சோதனை. அது ஒன்றும் இல்லை சார், யோயோ டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பிளேயரும் ரெஸ்ட்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யோயோ டெஸ்ட் வைக்கும். கிரிக்கெட்டில் இது வந்து கிரிக்கெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க யோயோ டெஸ்ட்டு. யோயோ டெஸ்ட்டில் வந்து 16.1 மார்க் எடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம மேட்ச்சுக்கு என்ட்ரி ஆக முடியும். இது வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி. இந்த நிலைமை இப்போ வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, இதில் அந்தளவுக்கு எது நியூஸ் இல்லை, வேணும்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க சார். இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் அருங்காட்சியகம் தொடங்கி வைத்தவர் யாருன்னா அங்கே சிஎம் யோகி ஆதித்யநாத். வாஜ்பாய்க்கு நினைவிடம் அமைக்கிறது தெலுங்கானா. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு தெலுங்கானாவில் நினைவிடம் அமைக்கிறது அந்த முதல்வர் சந்திரசேகர ராவ் அதை சொல்லியிருக்காரு. மிசோரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. பிரிக்ஸ் வெளியுறவுகள் அமைச்சர்கள் சந்தித்தாங்க, எங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐநா சுற்றுச்சூழல் விருது. கொச்சி சர்வதேச விமான நிலையமும் அதில் தேர்வு. ஸோ இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே சார், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் கழிச்சு நான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறேன், அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.